இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்யாவை ஈஸியாக வந்து ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து நானே சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், ராத்திரி பகலாக யோசிச்சு பார்த்தா நீ பிஸ்னஸ் பண்ணுறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லி அவங்க மனசையே வந்து அப்படியே சந்தோஷப்படுத்தி அவர்ச்சா என்னென்னாலும் என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டார்ல, எவ்வளோதான் கோவப்பட்டாலும் அவருக்குள்ள கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய காதலி தான். அவருடைய காதலியோட நச்சரிப்பு தாங்காமலும் மாட்டி அவ்வளோதான் வந்து பெண்ட் எடுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்துலேருந்து அவர் இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும், அவனால் பாக்கியாவுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி எபிசோடில் வந்து குட்டியாக ஒரு விஷயம் காமிச்சாலும் அது இனிமேல் கதையில் முக்கியமான விஷயம் தான். அமிர்தான் ஜானு, ஜானு வந்து காதலை நான் காதலிக்கிறேன் நான் வந்து அப்படியே பிடிச்சிக்க போகிறேன் இவ எழியலை அப்படின்னு சொன்ன உடனே அதை தாங்கிக்க முடியல அமிர்தாவால். ஏன் நம்மளால் தாங்கிக்க முடியலங்கிற குழப்பம் இருக்குது, மனசுக்குள்ளே நமக்கு காதல் இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னா வந்து இவங்க பேசும்போது அவங்க வந்து எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுன்னு தெரில, நீங்கள் அவங்க ஜானுகிட்ட பேசுறது எனக்கு கோவம் வரக்கூடாது, நான் தான் அவங்களை வேணாம்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் ஏன் கோவம் வருதுன்னு பேசும்போது நீங்கள் என்னை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கும் அமிர்தாவுக்குமான காதல் உறுதிப்படுத்தப்பட போகுது சீக்கிரமாகவே. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டில் வெடித்து ஈஸ்வரி கொந்தளிச்சு இன்னாது ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்க பிள்ளையே நீ வந்து வீட்டில் மருமகளாக கூட்டுற போறியா, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி தான் வேறு மதத்தை கூட்டணும்னா நீ என்ன வேறு மதமாக இருக்கும் வேறு ஜாதியாக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டே அப்படிங்க போகிறாங்க. ஆனால் இந்த கதையில் நல்ல விஷயம் அது அப்படி நடந்துச்சுன்னா விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிறது எப்போ தான் முன்னாடியே வந்து விதவை மறுமணங்கிறது முன்னாடியே வந்தாலும் கூட அது இப்போ பலதரப்பட்ட மக்கள்கிட்ட அது என்ன சாத்தியமாகாத ஒன்று. இங்கே அப்படி வந்து எழிலோட கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு கதை வந்து முழுக்க முழுக்க கோபி ராதிகா பாக்கியான அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.